Күткәнчә ஜிஎம் நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதினொன்று கடந்திருந்தது ஒரு மாதம் அந்த வீட்டில் அவனின் இருப்பும் குறைந்திருந்தது தூங்கக்கூட நடுவில் சில நாட்கள் இல்லம் வராதவனை நர்மதா மௌனமாக கடந்திருந்தாள் அவனுக்கும் நர்மதாவின் இந்த மௌனம் பழகியிருந்தது பெரியவர்கள் என இருவர் இருந்தார்கள் தான் ஆனால் அவர்களை சேர்க்க எந்த முயற்சியும் செய்யவில்லை அன்று சனிக்கிழமை அகில் இல்லம் வரும்போதே புன்னகை முகமாகத்தான் வந்திருந்தான் எப்போதும் போல குளித்து உடைமாற்றி உணவு உண்ண கிளம்பியவன் முன் வந்து நின்றாள் நர்மதா கங்க்ராட்ஸ் அகில் தேங்க்ஸ் இன்னைக்கு நானும் உங்களோட சாப்பிட வரட்டுமா இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க அகில் தயங்க எாரயங்க கூப்பிட்டு போங்க உங்க அறிமுகம் செய்து வைக்க கூடாதா இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் அறிமுகம் பண்றேன் இல்ல இன்னைக்கு போறோம் அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட ப்ரமோஷன் பார்ட்டி பசங்க சிலர் குடிக்க போறாங்க அங்க நான் கூப்பிட்டு போக முடியாது நீங்க குடிப்பீங்களா மாட்டேன் அப்புறம் என்ன போய் நம்ம பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பி வருவோம் பார்ட்டி தரப்போறனா எப்படி உன்னோட பாதியில கிளம்பி வர முடியும் ஓகே நம்ம கார்ல போகலாம் நான் சாப்பிட்டு கிளம்பி வந்துடுறேன் நீங்கள் பொறுமையா பார்ட்டி முடிச்சுட்டு வாங்க ஏன் பார்ட்டிக்கு நீ பிளான் போடாத பார்ட்டி என் ஃப்ரெண்டு வீட்டில் உன்ன கூப்பிட்டு போக முடியாது அகில் இறுதியாக சொல்ல நம்ம இன்னைக்கு டின்னர் போறோம் அப்பா அம்மா நான் நீங்க எல்லாரும் கிளம்புங்க நீ போ அத்தா மாமா கூட நான் இன்னைக்கு வரல இன்னொரு நாள் நம்ம சேர்ந்து போலாம் நம்ம இன்னைக்கு டின்னர் போறோம் அப்பா அம்மா நான் நீங்க எல்லாரும் நான் சொல்றது புரியுதா கிளம்புங்க நர்மதா மீண்டும் சொல்ல நான் வரல அப்போ சரி வாங்க நம்ம உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் நீங்க என்னோட தான் இன்னைக்கு டின்னர் சாப்பிடணும் அது எங்கன்னு நீங்களே முடிவு செய்யுங்க என் பொறுமையை சோதிக்கிற நர்மதா நான் என்ன கேட்டேன் டின்னர் தானே கூட்டு போக சொல்றேன் அது முடியாதா ஏன் எங்களுக்கெல்லாம் பார்ட்டி வைக்க கூடாதா பிளீஸ் நாளைக்கு கூப்பிட்டு போறேன் அப்ப என்னை விட உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் இல்ல அப்ப உனக்கு மட்டும் நான் முக்கியமா நீ இஷ்டம் போல தானே இருக்க இதென்ன நான் செய்தா மட்டும் எல்லாமே தப்புன்னு சொல்ற போனது போகட்டும் இன்னைக்கு புதுசா தொடங்குவோம் நம்ம வாங்க நர்மதா சொல்ல ஒரு பேசிட்டு போலாம் அகில் கூற நர்மதா சோபாவில் அமர்ந்திருந்தாள் அகிலேஷ் நண்பர்களுக்கு அழைத்து மனைவி மாமனார் மாமியாருடன் சாப்பிட வெளியில் செல்வதாக கூறி அவர்களுக்கு அலைபேசி வழியே அவர்களுக்கு தேவையான தொகையை கொடுத்திருந்தான் பின் இரவு உடைக்கு தன்னை மாற்றிக்கொண்டவன் நர்மதா பக்கத்தில் அமர்ந்திருந்தான் வெளியே போக வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு ஆர்டர் செய்வோம் அகில் சொல்ல நம்ம டின்னர் போலாம் அகில் ஏன் வாங்கி வீட்டில் சாப்பிட்டா அது என்ன டின்னர் இல்லாம லஞ்சாவா மாறப்போகுது சொல்லு உனக்கு என்ன சாப்பிட வேணும் எனக்கு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் நர்மதா குரலில் மீண்டும் பிடிவாதம் பிறக்க ஆர்டர் பண்றேன் சொல்லு நர்மதா ஆக என்ன டின்னர் கூப்பிட்டு போக மாட்டீங்க அப்படித்தானே உனக்கு ஏன் உணர்வை பத்தி எந்த டேஷும் இல்லாத போது உன் உணர்வும் விருப்பமும் எனக்கு டேஷ் தான் ரெண்டு பேரும் வீட்டில் சாப்பிட்டு புதுசா தொடங்கலாம் இல்லையா பட்னியாக தூங்கலாம் நான் அப்படி தான் தூங்க போறேன் குட் நைட் அகில் சொல்லிவிட்டு நகர நர்மதா அவன் முன் அழுகையுடன் வந்து நின்றிருந்தாள் நான் என்ன தப்பு பண்ண உங்களை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா உங்க ப்ரமோஷன் கேட்டு எவ்வளோ சந்தோஷமா காத்திருக்கேன் தெரியுமா ப்ளீஸ் அகில் நான் உங்களுக்கு விருந்த தர தான் கேட்குறேன் போலாம் வாங்க நர்மதா அழைக்க இல்ல நர்மதா எனக்கு மூட் அவுட் நாளைக்கு போலாம் அகில் சொல்ல நர்மதா மீண்டும் அழ பெருமூச்சு விட்டவன் உடைமாற்றி அவளை அழைத்துக்கொண்டு உணவகம் சென்றிருந்தான் அவளின் விருப்பம் போல இவனுக்கு உணவை வரவைத்திருந்தாள் அகில் ஏதேனும் சொன்னால் மீண்டும் முதலில் இருந்து அவளின் கொஞ்சலும் மிஞ்சலும் கெஞ்சலும் என அனைத்தும் சமாளிக்க வேண்டும் என்று புரிய அரைகுறையாக உணவை சாப்பிட்டு நர்மதா வேறு ஆர்டர் சொல்லும் முன் அவனுக்கு பிடித்த பழச்சாறை வாங்கி குடித்திருந்தான் இரவு அறைக்கு வந்ததும் அவனை அணைத்துக் கொண்டவளை இவன் மெதுவாக விலகி நிறுத்த நர்மதா முகத்தில் மீண்டும் கடுமை பிறக்க உடனே என்ன அவசரம் படு வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு ராத்திரி முழுக்க நேரம் இருக்குதானே அகில் கேட்க நர்மதா அமைதியாகி இருந்தாள் இருவரும் அருகருகே படுத்து டிவி பார்க்க நர்மதா அவளுக்கு பிடித்த நிகழ்ச்சியை பார்க்கத் தொடங்கி அதில் மூழ்கிவிட அகில் மெல்ல கண்மூடி உறங்கியிருந்தான் காலையில் அலுவலகம் நுழைந்த அவனை நண்பர்கள் சூழ்ந்து கொள்ள என்ன மச்சி நேற்றை சமாதானம் பண்ணிட்ட போல சாரதி கேட்க சண்டையே கட்டாம எப்படி சமாதானம் பண்றது பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு தேடலாம் இங்க பிரச்சனையே என்னன்னு தெரியாம என்ன செய்யறதுண்ணா அகிலேஷ் கேட்க பேசினா தான்டா தெரியும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க ஜெய்பிரகாஷ் சொல்ல நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதா நான் பேசினா அதை அவள் தானே பேச தோணும் அவ பேசினா அது அவளுக்காக தான் இருக்கும் எனக்காக என்னை பற்றி ஏன் எங்களை பற்றி கூட அவ பேசிருக்காது கல்யாணமாகி ரெண்டு மாதமாச்சு இன்னும் எங்களுக்குள்ள புரிதலே வரல அவளால் அவளுக்கான எல்லாமே செய்துக்க முடியும் அவள் என்கிட்ட நெருங்க ஒரே காரணம் அதுதான் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அதுக்காக மட்டும்தான் நான் அவளுக்கு ஒன்று தோணுது டேய் பைத்திய மாதிரி பேசாத எல்லா பொண்ணுக்கும் தான் புருஷன் தான் விருப்பம் போல இருக்கும் அதுக்காக தான் சண்டை போடுறது அழுது ட்ராமா செய்வாங்க அவங்க விருப்பம் போல இருக்க சொல்ல காரணமே உன்னை விரும்ப போய் தானே நீயும் விருப்பத்தை சொல்லு அவங்க கேட்பாங்க அசோக் எடுத்து சொல்ல அகில் பெருமூச்சு விட்டவன் அலைபேசி எடுத்து நர்மதாவை அழைக்க சொல்லுங்க அக்கா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் நர்மதா நீ என்னோட வர முடியுமா சனி ஞாயிறு மட்டும் இருந்துட்டு வரலாம் கொச்சின சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும் போலாமா அகில் கேட்டவன் அழைப்பை ஒலிபெருக்கியில் மாற்றி விட கொச்சின் போலாம் நான் ட்ரிப் பிளான் பண்றேன் ஆனா அவங்க அக்கா வீட்டுக்கு வேண்டாம் எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது அவங்க வீட்டுக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்ன நர்மதா அக்கா வீட்டுக்கு போகத்தான் கொச்சின் போறோம் அவங்க வீட்டுக்கு போகாம கொச்சின் மட்டும் எப்படி போயிட்டு வர முடியும் எனக்கு உங்க அக்கா வீட்டுக்கு வர விருப்பம் இல்ல அவ்வளவுதான் வரக்கூடாதா ரெண்டு நாள் தானே எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றேன் ஆனா நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்கல்ல சொல்லல என் விருப்பத்தையும் கொஞ்சம் யோசிக்க சொல்றேன் உங்க விருப்பத்தை யோசிச்சா நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது என்னால முடியாது நான் என்ன செய்யட்டும் அப்போ நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா நீ தானே நான் வர வேண்டாமா உங்களோட நீ தான் அக்கா வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்ட இல்ல அப்புறம் எப்படி ஏன் கொச்சின் முழுக்க உங்க அக்கா வீடு தான் இருக்கா இல்ல போனால் போனா கண்டிப்பா அங்க தான் ஆகணும்னு எதுவும் சட்டம் இருக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்ப நம்ம கொச்சின் போலாம் நான் ட்ரிப் பிளான் பண்றேன் நீங்க என்னோட வந்தா போதும் நர்மதா சொல்ல அகில் பெருமூச்சு விட்டவன் மேனேஜர் கால் வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணுவோம் பாய் அகில் சொல்லிவிட்டு அழைப்பை முடிக்க நண்பர்கள் மூவரும் அமைதியாய் அவன் தோளை பிடித்து கொண்டனர் அக்கா வீட்டுக்கு தான் என் விருப்பம் என் விருப்பத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்காங்க கெஞ்சினாலும் கிடைக்காது கடைசியா அவ பிளான் பண்ண இடத்துல தங்கி சாப்பிட்டு ஊர் சுத்தி அவ விருப்பம் போல தான் ட்ரிப் நடக்கும் இதே தான் எங்க ஹனிமூன் அப்பவும் நடந்தது அப்ப புது பொண்டாட்டி ஏன் அவன் மனசை காயப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப ஒவ்வொரு முறையும் காயப்படுறது நானா மட்டும்தான் இருக்கேன் அகிலேஷ் சொல்ல சாரதி அவனின் கைப்பிடித்து அழுத்தம் கொடுத்திருந்தான் வா காபி சாப்பிட்டு உன் வேலையை பாரு இப்படியே உட்காராத முதல்ல சாப்பிட்டியா நீ அசோக் கேட்க இல்ல வாங்க போலாம் அகில் அவனை அவனே சமாதானம் செய்து கொள்ள முயற்சி செய்தான் மீண்டும் ஒரு மாதம் கடந்திருக்க அன்று வேலையில் கவனமாக இருந்தவனின் அலைபேசி இசைக்க அதை எடுக்கவே சலிப்பாக இருந்தது அவனுக்கு பெருமூச்சு விட்டு அவன் அழைப்பை எடுக்க எத்தனை நாள் லீவ் சொல்லியிருக்கீங்க எதுக்கு லீவ் குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டாமா உங்ககிட்ட அத்தை சொல்லலையா எனக்கு நீ என்ன சொல்றனே புரியல நம்ம கோவிலுக்கு போகணும் இல்ல மாமா உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அத்தை கூட என்கிட்ட சொன்னாங்க நம்ம அன்னைக்கே கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும் குலதெய்வத்தோட கோபந்தான் நமக்குள்ள எதுவும் சரியில்லை போல போயிட்டு வரலாம் அகில் ப்ளீஸ் நர்மதா கேட்க அகில் முகத்தில் நீண்ட நாளுக்கு பின் மென்னகை போலாம் நீ உனக்கு தேவையானதை எடுத்து வை நான் டிக்கெட் பார்க்குறேன் அகில் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நம்ம காரில் போகலாம் நான் காரை சர்வீஸ் விட்டேன் ஈவினிங் எடுத்துக்கலாம் ஆக்டிங் டிரைவருக்கு கூட சொல்லிட்டேன் வியாழன் காலையே கிளம்பினா சரியா இருக்கும் நர்மதா சொல்ல அவனின் இதழ் பிரியாத மென்னகை புன்னகையானது அகில் விடுமுறை வேண்டி நிற்க அவனின் மேனேஜர் முதலில் முறைத்து பின் அவனின் விளக்கம் கேட்டு சரியென்று சொல்ல கோவையை நோக்கி மனைவியுடன் கிளம்பியிருந்தான் அவளும் ஆர்வமாய் அவனோடு கிளம்பி வந்ததில் அகிலின் மனம் தன் திருமண வாழ்வு சீராகிவிடும் என முழுதாய் நம்ப தொடங்கி இருந்தது அந்த நம்பிக்கை கொடுத்த தெம்பில் நீண்ட நாளுக்குப் பிறகு அருகில் அமர்ந்திருக்கும் அவளை இவன் விரல்கள் சீண்ட நர்மதா முகத்தில் சட்டென பிறந்தது நாணம் அவனின் தோளில் வந்து சாய்ந்து கொண்டவளை தோளோடு தோள் சேர்த்து கொண்டான் அத்தியாயம் பன்னிரண்டு கோவை வந்தவர்களை அருணகிரி வரவேற்றிருக்க ஆர்த்தி அனிதா சதீஷ் என அனைவரும் தயங்கி தயங்கி தான் வரவேற்றனர் பெட்டியை அகில் எடுக்க கண்ணு இங்க வேண்டாம் உன் வீட்ல பெட்டியை வைப்பா நர்மதா கூட்டமா இருக்க மாட்டா அங்க உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணியாச்சு அனிதா சொல்ல சரி என்று அகில் கூறியும் நர்மதா அதை மறுத்து அங்கேயே இருக்கலாம் என்று கூறிவிட அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தனர் அவனின் அறைக்கு பெட்டியை கொண்டு வைக்க நர்மதா குளித்து அங்கே பெண்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வர சரண்யா இன்முகமாக அவளை வரவேற்றிருந்தாள் இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் எண்ணி வைக்கணும் நர்மதா நூற்றி எட்டு பழம் எடுத்து வைக்கிறியா சரண்யா கேட்கவும் சரி என்று கூறியிருந்தாள் உடுமலை செல்லும் வழியில் குலதெய்வ கோவில் இருப்பதால் பெரிய கேனில் தண்ணீர் பிடித்து சிறியவர்களுக்கு தின்பண்டம் மாற்று உடை என எடுத்து வைத்தாள் ஆர்த்தி நர்மதா சரண்யாவுடன் அமர்ந்திருக்க ஆர்த்தி அதை ஆச்சரியமாகத்தான் பார்த்து வைத்தாள் அகில் குளித்து வரவும் யுவாவும் ஜீவாவும் அவனை சூழ்ந்து கொள்ள அகில் முகத்தில் அளவில்லா புன்னகை சிறியவர்களுடன் அறையில் அமர்ந்து அரட்டையை போட யுவா மாமன் அவன் மடியில் வசதியாய் படுத்திருக்க ஜீவா அவனின் அலைபேசி வாங்கி பொம்மை படங்களை காட்டி ஏதோ சொல்லி சிரித்தான் அகிலும் சிரிக்க யுவா அவனோடு வம்பு வளர்த்து கொண்டு வந்தாள் அம்மா என்ன மாமா கிண்டல் பண்ணி சிரிக்குது யுவா ஆர்த்தியிடம் சொல்லி சினுங்க ஆரம்பிச்சாச்சா உங்க வம்ப அகில் என்ன வேலை செய்ய விடுங்க தான் சொல்வேன் ஆர்த்தி சத்தம் கொடுக்க அக்கா உன் பொண்ணு யூடியூப்பில் தமிழ் பார்வி பார்க்குறது உனக்கு தெரியுமா அகில் கேட்டுவிட்டு சிரிக்கா ஜீவாவும் உடன் சிரித்தான் யுவா ஓடி வந்து இருவரையும் முதுகில் அடிக்க அகில் புன்னகை முகமாக அதை வாங்கி கொண்டான் அகிலேஷ் இப்படி வாய்விட்டு சிரிப்பதை இதுவரை நர்மதா பார்த்ததே இல்லை என்பதால் அவனை ஆச்சரியமாக பார்த்து வைத்தாள் சதீஷ் அங்கு வரவும் அவனோடு பேச எழுந்து சென்றிருந்தான் எப்படிடா தங்கச்சி வந்துச்சு எனக்கே தெரியல மாமா ஏதோ போலாம்னு சொல்லி அவளே பிளான் பண்ணிட்டா எல்லா முறையும் அவளே விரும்பி வந்துட்டா போதும்னு இருக்கு எனக்கு நான் கேட்டிருந்தா கண்டிப்பா பிளான் மாறி இருக்கும் அகிலேஷ் சொல்ல தள்ளித்தான் இருக்கீங்களா இன்னும் அவளுக்கு நானும் என் விருப்பமும் எப்போ முக்கியம்னு தோணுதோ அப்ப பார்த்துப்போம்னு விட்டுட்டேன் வெறும் உடம்பு மட்டும் இணையறது இல்லையே தாம்பத்தியம் என்ன அவளும் அவளை நானும் தேடணும் இல்ல இப்போதான் அவளுக்கு எல்லாத்தையும் சரி செய்யணும்னு என்ன வந்திருக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்னு தோணுது சரியாகிடும் அகில் வெளியூர்ல வளர்ந்த பொண்ணு இங்க அத்தை ஆர்த்தி கேட்குறதெல்லாம் நர்மதாக்கு புதுசா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடு சதீஷ் சொல்ல அகில் சரி என்று கூறியிருந்தான் பின் வேறு சில பேச்சுக்கள் பேசிக்கொண்டே கடைக்கு சென்று நாளைய பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்திருந்தனர் இரவு உணவு நேரமாக அருணுடன் இருந்த அவனின் இரு மகன்களும் வர அங்கே சிரிப்பின் சத்தம் கூடி போனது அனிதா உணவு பாத்திரங்களை எடுத்து வைக்க நர்மதா என்ன செய்வது என அறியாது நிற்க நர்மதா பிள்ளைங்களுக்கு அந்த சாப்பாட்டை தட்டில் வச்சு கொடுமா ஆர்த்தி சொல்லவும் நர்மதா முகத்தில் புன்னகை வர சாரி அண்ணி அன்னைக்கு இவரை காணும்னு டென்ஷன் எங்கள் வேலையில் ஒரு நாள் வீட்டுக்கு வராததெல்லாம் விஷயமே கிடையாது ஆனால் இவர் அடுத்த நாளும் எதையும் சொல்லாமல் விடவும் பயந்து போயிட்டேன் அவர் மேலே உள்ள கூவத்தில் தான் நர்மதா அடுத்த வார்த்தை கிடைக்காது தடுமாற ஆர்த்தி அவளின் கைப்பிடித்து அழுத்தி கொடுத்தாள் வீட்டின் உள்ளே வந்த அகிலேஷ் அதை கண்டிருக்க சதீஷ் சிரிப்புடன் அவனை கடந்து சென்றிருந்தான் பிள்ளைகள் அமரவும் சரண்யா பரிமாறத் தொடங்கியிருக்க நர்மதா அவள் அருகில் வந்து நிற்கவும் நர்மதா போ அகிலையும் சதீஷனாவையும் கூப்பிட்டு வா சரண்யா சொல்ல அவர்களை அழைத்து வந்திருந்தாள் வாங்க அண்ணா உட்காருங்க அகில் உட்காரு நர்மதா நீயும் போய் உட்காரு சரண்யா அமர சொல்ல அருணும் வந்து அவர்களோடு அமர ஆர்த்தியையும் அமர சொல்லி அனிதா சொல்ல அனைவரும் உணவு உண்ண அமர்ந்திருந்தனர் அனிதாவும் சரண்யாவும் உணவை பரிமாற அனைவரும் உண்டு எழுந்தனர் முதன் முதலாக மனைவியுடன் அவனின் குடும்பத்து உறுப்பினர்களுடன் ஒன்றாய் அமர்ந்து உண்டது அகிலுக்கு நிறைவை கொடுத்தது உண்ட தட்டுக்களை எல்லாம் ஆர்த்தி எடுக்க இடத்தை சுத்தம் செய்திருந்தாள் சரண்யா பிள்ளைகளையெல்லாம் உறங்க வைக்க சதீஷ் அருண் இருவரும் அவரவர் அறைக்கு சென்றுவிட அருணகிரிக்கு உணவை கொடுத்து முடித்துவிட்டு உண்ண அமர்ந்திருந்தனர் அனிதாவும் சரண்யாவும் அவர்களுக்கு பரிமாற வேண்டி ஆர்த்தி அவர்களோடு இணைந்து கொண்டாள் அம்மா நர்மதா கூட பேசலாம்ல அவள் தான் சின்ன பொண்ணு புரியாம நடந்தா நீங்களும் அவளை ஒதுக்கி வைக்கிறது சரியா யாரு அவளா கோவில் போயிட்டு வரத்துக்குள்ள எதையாவது செய்து எல்லாரையும் காயப்படுத்தாம விடமாட்டா பாரு நானும் எப்பா எப்பான்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி ஏதாவது செய்யட்டும் இருக்கு கச்சேரி அனிதா சொல்ல அப்படி ஏதாவது கச்சேரி வைக்கிற எண்ணம் இருந்தா நீ கோவிலுக்கு வரவே வேண்டாம் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வரத்தான் இந்த வழிபாடு ஆர்த்தி சொல்ல என்ன நீங்க அத்தையும் ஏன் இருக்கீங்க இந்த நூறு நாள்ல நர்மதா எத்தனை முறை உங்களை நலவு விசாரிச்சா இல்ல வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா சரி இங்கே வந்தாலே வந்த இடத்துல தான் நம்ம நலவு சரிச்சாளா நம்ம கூட ஒட்டினா தானே எதையும் உரிமையாக கேட்டு பேச முடியும் வேலை திறமை திறமைதான் அதுக்காக குடும்பத்தையும் பொறுப்பையும் கவனிக்க மாட்டேன்னு சொல்றது சரியில்லை அண்ணி சரண்யா சொல்ல அனிதா அவளையே பார்த்திருக்க ஆர்த்தியின் முகத்தில் ஆச்சரியம் உணவை முடித்த சரண்யா எழுந்து சென்று விட ஆர்த்தி செல்லும் அவளையே பார்த்திருக்க இன்னைக்கு ஒரே அதிசயமா நடக்குது ஆர்த்தி அந்த லேப்டாப் போட்டியை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மகராசி ஓடி ஓடி வேலை பார்த்ததே எனக்கு ஆச்சரியம் இதுல எனக்கு ஆதரவா பேசிட்டு போறதெல்லாம் தானே அனிதா கேட்க தான் நர்மதா இங்கேயே இருக்கேன்னு சொன்னதும் கூடமாட உதவி செய்ததும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதும்னு ஒரே அதிசயம் தான் இன்னைக்கு ஆர்த்தி சொல்ல முதல்ல நாளைக்கு சுத்தி போடணும் ஆர்த்தி என் குடும்பமே நிறைஞ்சு நிற்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இதுங்க இப்படியே இருந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் அனிதா சொல்லியிருந்தார் அடுத்த நாள் அதிகாலையே அனைவரும் கிளம்பியிருந்தனர் இளம் அஞ்சல் நிற பட்டுப்புடவையில் கிளம்பி நின்ற மனைவியை அகிலின் கண்கள் ரசனையாக பார்க்க கோவிலுக்கு போகணும் ரோமியோ நர்மதா சொல்ல அகில் சரியான அதே ரசனையான முகத்துடன் தலையாட்டி வைக்க நர்மதா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் அவளை முதலில் கண்ட சரண்யா புன்னகைக்க அனிதா முகத்திலும் புன்னகை வரத் தொடங்கியிருந்தது பெண்கள் மூவரும் பச்சை நிறத்தில் புடவை அணிந்திருக்க இவள் மட்டும் வேறு நிறத்தில் இருந்தாள் அனைவரும் வேனில் ஏற பயணம் தொடங்கியிருந்தது கோவில் சென்றதும் ஆண்கள் பைகளை எடுத்து வைக்க பெண்கள் அனைவரும் பொங்கல் செய்ய தேவையான வேலைகளை செய்தனர் ஆர்த்தி மனதில் நிறைய பதட்டமும் பயமும் இருந்தது போன முறை பொங்கல் தெற்கில் பொங்கி விழுந்ததை அவள் இன்னும் யாருக்கும் சொல்லியிருக்கவில்லை இந்த முறை வைக்கப் போகும் பொங்கல் தெற்கில் விழுந்தால் சொந்தங்கள் முன் எத்தனை சங்கடம் என்று தோன்ற மனதோடு கடவுளின் முன் கையேந்தி நின்றிருந்தாள் பொங்கல் பொங்கும் வரை ஆர்த்திக்கு உயிரே இல்லை வடக்கில் விழுந்த பின் தான் நிம்மதியாய் மூச்சை விட்டிருந்தாள் அவர்களின் பொங்கல் பானையை சாமியின் முன் வைக்க உச்சி பூஜைக்கான அலங்கார வேலைகள் தொடங்கியிருந்தது அனிதா அகிலேஸ்வரனை அழைத்து நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்தை அவன் கையால் கொடுக்க சொல்ல அகில் அன்னையின் வேண்டுதலை நிறைவேற்றியிருந்தான் உச்சி பூஜை தொடங்க அனைவரும் தரிசனம் முடித்திருந்தனர் கோவில் பூசாரியின் மேல் தெய்வம் வந்திறங்க அவரிடம் ஆசி பெற அனைவரும் வரிசையில் நின்றனர் அருண் சரண்யா இருவரும் அவர்களின் பிள்ளைகளுடன் முன்னே நிற்க அடுத்து அகில் நர்மதா நிற்க அவர்களின் பின்னே சதீஷ் ஆர்த்தி என வரிசையில் நின்றிருந்தனர் பூசாரியின் முன் அருண் நிற்க அவனை முறைத்து பார்த்தவர் பெத்தவங்க இல்லாம மண்ணுக்கு வந்தியா நீ என்று கேட்க அருண் கையெடுத்து கும்பிட நீ எத்தனை சம்பாதிச்சு சேர்த்தாலும் உன் குடும்பம் இதுதான் அதை மறக்காத என்று சரண்யாவை பார்த்து கூறியிருந்தார் குலதெய்வமே அவளின் தவறை சுட்டிக்காட்ட இருவரும் கையெடுத்து கும்பிட நெற்றியில் திருநீறு வைத்து கையில் பூவும் பழமும் கொடுத்திருந்தார் அவர்கள் நகரவும் அகிலேஷ் நர்மதாவுடன் அவர் முன் நிற்க அகிலேஷ் முகத்தை கண்டுவிட்டு நர்மதா முகத்தை பார்த்தவர் பழங்களில் தேடி வாழைப்பழத்தை எடுத்து வந்தார் மூன்று வாழைப்பழத்தில் இரண்டு இரட்டைப்பழமாக ஒட்டியிருக்க தனியாயிருந்த மூன்றாம் பழத்தை மட்டும் தனியே பிரித்தவர் நர்மதா கையில் கொடுத்து திருநீரை நெற்றியில் வைக்காது அவளின் கையில் கொடுத்திருந்தார் அகில் கேள்வியாக அவரையே பார்த்து நிற்க அவன் கையில் மட்டும் ஒட்டியிருந்த இரட்டை வாழைப்பழத்தை கொடுக்க அகில் கண்கலங்க அவன் கண்ணம் தொட்டவர் உனக்கு நல்ல தாலிய நான் தரேன் ராசா நீ கலங்காத என்று கூறி அவன் கன்னத்தை ஆறுதலாக தட்டி அவன் நெற்றியில் திருநீறு பூசிவிட அகிலேஷ் அழுதே விட்டான் அவன் பின் நின்ற ஆர்த்தி பதறி அவர் முன் மடங்கி அமர்ந்து தம்பிக்காக முந்தானியை காட்டி கையேந்தி அழ அவளை பார்த்து கோபமாக முறைத்து நின்றவர் ஓ அப்ப செய்த இது தப்ப சரி பண்ண எத்தனை தடங்கள் காட்டின உன் அப்பா அசரலையே இப்ப என்கிட்ட ஏன் கையேந்தி நிற்கிற யாருக்கு என்ன தரணுமோ அதை எனக்கு சரியா தர தெரியும் அவன் ஏன் பிள்ளை அவனை நான் பார்த்துப்பேன் அவர் சொல்லவும் ஆர்த்தி அவரின் காலில் விழுந்து கும்பிட்டு இருந்தாள் சதீஷ் அவளை வெளியே அழைத்து வர அகில் அமைதியாய் வந்து வேனில் அமர்ந்திருந்தான் என்னாச்சு அகில் அவர் என்ன சொல்றார் எனக்கு புரியல எதுவும் தப்பா செய்துட்டோமா ஏன் ஆர்த்தி அண்ணி இப்படி அழறாங்க நர்மதா கேள்வியாய் கேட்க அகிலேஷ் கண்கள் மீண்டும் கலங்க சொந்தங்களிடையில் சலசலப்பு அருணகிரி அனைவரையும் கிளம்ப சொல்ல ஆர்த்திதான் பிடிவாதமாக நின்று பொங்கலை அனைவருக்கும் கொடுத்து அவர்களின் பொங்கலை வாங்கி கொண்டு வந்தாள் அனிதா வாய் மூடி அழுகையில் கரைய அருணகிரி முறைக்க அனிதா அவரை கண்டுகொள்ளவே இல்லை சரண்யா பொறுப்புகளை எல்லாம் அவளே எடுத்துக்கொள்ள மதியம் மூன்று மணிக்கு வீடு வந்தும் கூட எளிமையாய் சமையலை முடித்து பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்திருந்தாள் வீட்டில் பெரியவர்கள் யாரும் உணவு வேண்டாம் என்று கூறியிருக்க சரண்யா வற்புறுத்தி அருணை அழைத்து வர அருணகிரியும் உணவு மேஜைக்கு வர உடன் நர்மதா உணவு உண்ண வந்திருந்தாள் சரண்யா பரிமாறி கொடுக்க எந்த சங்கடமும் இல்லாது நர்மதா உண்ண அருணுக்கு முதல் முறையாக அகிலின் திருமண வாழ்வை பற்றிய பயம் எட்டி பார்த்தது எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி